அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க. பஞ்சவன் மாதேவியை பார்க்க கடுவன்காரி காத்துட்டு இருந்தான். அவனை அரண்மனைக்கு வெளியில போய் பார்க்காம ஒரு காவல் வீரனை கூப்பிட்டு அரண்மனைக்கு உள்ள வர சொல்றாங்க பஞ்சவன் மாதேவி. அவங்க முன்னாடி வந்து நின்னவனை என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு இவங்க கேட்டதும் அவன் இவங்க காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். கடுவன்காரி பஞ்சவன் மாதேவியோடைய வயசில் கொஞ்சம் பெரியவனாக தான் தெரிஞ்சான். அதனால் பஞ்சவன் மாதேவி, கடவுளே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், முதோ எழுந்துருங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை ராஜேந்திரர் தான் உங்களை பார்த்த உடனே என்ன நமஸ்காரம் பண்ண சொன்னார், இது அவர் பண்ணதா உங்களை ஏற்றுக்க சொல்லியிருக்காரு, அதனால் நீங்கள் அவரை கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கடுவன்காரி சொல்ல, பஞ்சவன் மாதேவி என்னோட மனப்பூர்வமான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி கடுவன்காரியை எழுந்துக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடுவன்காரி, நான் இளவரசரை சந்திச்சு 10 நாள் ஆகுது, ஆனால் நான் புறப்பட்ட அன்னிலேருந்து நான் போன இடங்களில் என்ன நடக்குது, மன்னரை சுற்றி என்ன நடக்குதுன்றதை பற்றி ஒவ்வொரு நாளும் நான் ஓலை எழுதி இளவரசருக்கு அனுப்பிட்டு தான் இருக்கேன். அதே சமயம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு 3 விஷயம் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமான 3 விஷயங்களை கடுவன்காரி சொல்ல ஆரம்பிக்கிறான். காஞ்சிபுரத்திலேருந்து கோவிலோட வரைபடங்கள் எப்படி மன்னருக்கு வந்திருக்கோ அதோட ஒரு நகல் ராஜேந்திரருக்கும் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நாள் முழுக்க அவர் யார்கிட்டயுமே பேசலை. அடுத்த நாள் சாயங்காலம் என்ன மாதிரி ஒரு 4 பேரை கூப்பிட்டு, எங்க கிட்ட இவ்வளோ பெரிய கோவிலை கட்டணும்னு ஏன் ஆசைப்படுறாருன்னு எனக்கு புரியலை, இந்த வரைபடத்தில் கோவிலோட விமானத்தை பார்த்தா கோவிலோட முதல் தளமே 3 ஆள் உயரத்துக்கு இருக்கும் போல இருக்கு, அப்போ இந்த கோவிலோட மொத்த உயரத்துக்கும் ஆளுங்களை நிற்க வச்சு பார்த்தா ஒரு குட்டி புள்ளி மாதிரி தான் தெரிவாங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி பண்ண போறாருன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னு எங்ககிட்ட பேசிட்டு, அதுக்கப்புறம் 7 நாள் அவர் நல்லா யோசிச்சு நிறைய பேர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம்தான் திருவெற்றியூரில் அவர் பிடிச்சு வச்சிருந்த அத்தனை கைதிகள்கிட்டையும் அவர் விடுதலையை பற்றி பேசினார். இளவரசர் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சோழ தேசம் இங்கே இருக்கிற மக்கள் அவரோட வார்த்தையை காப்பாற்றணும், அவங்களுக்கு எந்த விதமான கௌரவ குறைச்சலும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கவும் பஞ்சவன் மாதேவி எத்தனை வீரர்கள் வராங்கன்னு கேட்குறாங்க. ராஜேந்திரோட திட்டப்படி முதல் பகுதியாக 10,000 வீரர்கள் இங்கே வராங்க. அவங்கள நடத்தி கூட்டிட்டு வர சோழ தேசத்தோட 500 குதிரை வீரர்களும் வருவாங்க. அவங்க இங்கே வரணும் அப்படின்ற ஆணையை அரசர் மட்டும் எழுதி கொடுத்தா போதாது, அதை நீங்களும் பண்ணணும் அப்படின்னு கடுவன்காரி சொல்லவும் பஞ்சவன் மாதேவி, அதை தாராளமாக செஞ்சு தரேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் போதாது, தஞ்சாவூருக்கு அடிமைப்படையிலேருந்து வர வீரர்களுக்கு தங்கறதுக்கு இடமும் வேளா வேளைக்கு சாப்பாடும் இன்னும் அவங்களுக்கு வேற என்னென்ன வேணுமோ அதையும் நம்ம செஞ்சு தரணும், இல்லைன்னா கலவரம் வெடிக்கும்னு ராஜேந்திரன் நினைக்கிறாரு. இதை கேட்ட பஞ்சவன் மாதேவி, கலவரம் வராமல் பார்த்துக்கிறது ஏன் பொறுப்பு, இதை தவிர வேற என்ன இளவரசர் சொல்லியிருக்காருன்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவன், கோவில் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தஞ்சாவூர்லேயும் தஞ்சாவூர் சுற்றி இருக்கிற ஊர்லேயும் நம்மளோட வேவுப்படையை சேர்ந்த ஆட்களை வச்சு ஊரில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, யாராவது சந்தேகப்படுற மாதிரியான ஆட்கள் இருக்காங்களான்னு பார்த்து அவங்களுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்மந்தோன்றதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொல்லிமலையில் நடக்கிற விஷயத்த பார்த்தா ஊருக்குள்ளே சதிகார கும்பல் ஏதாவது பூந்திருக்குமோன்னு ராஜேந்திரருக்கு சந்தேகம் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜராஜியை உங்களுக்கு துணையா இருக்கிறதுக்கு தான் அனுப்பியிருக்காங்க, அவ தேவரடியாரெல்லாம் கிடையாது, அவ நம்ம மன்னர் மாதிரி உடையார் வம்சத்தை சேர்ந்த பொண்ணு, எல்லா விதமான தற்காப்பு பயிற்சியும் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த சோழ தேசத்துக்காக அவ தேவரடியார் மாதிரி வேஷம் போட்டிருக்கா, குறிப்பா உங்க பாதுகாப்புக்காக தான் ராஜேந்திரர் இந்த வேலையை பண்ணியிருக்காரு, அதனால நீங்க ராஜராஜிய முழுசா நம்பி அவ கூட பழகலான்னு உங்ககிட்ட என்ன சொல்ல சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பஞ்சவன் மாதேவி சிரிச்சுக்கிட்டு, அதை தவிர ராஜராஜி இங்கே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றதையும் ரகசியமாக இளவரசருக்கு ஓலை அனுப்புவாதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கடுவன்காரி, அப்படியும் அவளுக்கு இளவரசர் கட்டளை இட்டிருக்கலாம், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அது உங்கள் நலனுக்காகவும் மன்னரோட நலனுக்காகவும் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு கடுவன்காரி சொல்லவும் பஞ்சவன் மாதேவி, ராஜேந்திரனோட அன்புக்கு ரொம்பவும் நன்றி, என்னோட மனப்பூர்வமான ஆசீர்வாதமும் அவனுக்கு எப்பவும் இருக்கும், இங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு ஒற்றனை வச்சு அவன் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை, இங்கே என்ன நடக்குதுன்றத நான் உன்கிட்டயே சொல்கிறேன், நீயே ஆள் மூலமாக செய்தி அனுப்பு, ஏன்னா அப்பையாவது இங்கே எதுவுமே ரகசியமாக நடக்கிறது இல்லைன்றத ராஜேந்திரர் புரிஞ்சுக்கணும், மொதல் அந்த 10,000 பேரையும் வர சொல்கிறதுக்கான செய்தியை நீ அனுப்பு, மன்னர் இதுக்கான உத்தரவை எப்பயோ போட்டார், அவங்க தங்கறதுக்கான ஏற்பாடை நான் உடனே பண்ணுறேன்,
அவங்கள இங்க மரியாதையோடையும் கம்பீரத்தோடையும் கண்டிப்பா நடத்துவோம். அப்படி ஏதாவது இழிவு நடந்ததுன்னா அவங்க தாராளமா திரும்பி அவங்க தேசத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது விஷயம் இருக்கானும் பஞ்சவன் மாதேவி கேக்குறாங்க. கடுவன்காரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லவும் அப்போ எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு, அதுக்கு பதில் சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. தாராளமா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அவன் சொல்லவும், நீங்க ரெண்டு நாள் கம்மாளர் குடியில தங்கி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு காரி, நான் என்னோட பழைய நண்பர்களை பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். பஞ்சவன் மாதேவி, என்னென்ன பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன், முதல் வீட்டு நடப்பை பத்தி பேசணும், அதுக்கப்புறம் நாட்டு நடப்பை பத்தி பேசணும். அங்க இருந்த கம்மாளர்கள் வருத்தத்தோடையும் கவலையோடையும் ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொன்னேன்னு சொல்லவும், அந்த கம்மாளர்கள்லாம் ராஜேந்திரன் கிட்ட ரொம்பவும் விசுவாசம் இருக்கிறவங்க தானே அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு கடுவன்காரி தலையசைக்கவும் பஞ்சவன் மாதேவி தொடர்ந்து பேசுகிறாங்க. இளவரசர் கிட்ட அவங்க விசுவாசமாக இருக்கிறதுனால மன்னர்கிட்டையும் அப்படியே தான் இருப்பாங்களா, இல்லை மன்னரை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்டு அதிர்ந்து போன கடுவன்காரி, இல்லை அங்க ஒரு உயிர் கூட மன்னருக்கு எதிராக அசையாது, இது சத்தியம் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எதுக்கு மன்னர் ஏன் கோவில் கட்டுறாருன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாவே கேக்குறாங்க. என்னதான் ஒற்றனா இருந்தாலும் இவனையே வேவு பார்த்திருக்காங்கன்றது அப்பதான் அவனுக்கு புரியுது. அதுக்கப்புறம் பஞ்சவன் மாதேவி, மன்னருக்கு தெரியாம இந்த சோழ தேசத்துல ஒரு துரும்பு கூட அசையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோ. மன்னர் அன்பா இருக்காரு, சிரிச்சு பேசுறாரு அப்படின்றதுக்காக அவர் ஏமாளின்னு நினைச்சிடாதீங்க. அந்த கம்மாளர் கூட்டம் ராஜேந்திரனை தலைவனா நினைச்சிருக்கு, இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா அத மன்னர் பொருட்படுத்தாம பெருந்தன்மையா விட்டுட்டாரு. ஏன்னா நாளைக்கு அரசனா வர வேண்டியவரை இன்னைக்கே மக்கள் கொண்டாடுறாங்கன்ற சந்தோஷத்துல அவர் இருக்காரு. அதுக்காக மன்னரை விமர்சிச்சாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்றத அந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு இவங்க கோபமா பேசவும் கடுவன்காரி, அம்மா பிரச்சனை என்னன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பஞ்சவன் மாதேவி, எனக்கே நல்லா தெரியும், போர் நடந்தா போர்க்கருவிகள் அவங்களால செய்யலாம், ஆனா கோவில் கட்டினா இவங்களுக்கு எந்த விதமான வேலையும் இருக்காதுன்னு நினைச்சிட்டாங்க. கோவிலுக்கு கட்ட தேவைப்படுற சுத்தியலும் உளியும் கடப்பாறையும் மண்வெட்டியும் இதை மட்டும்தான் அவங்க செய்ய போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் தாண்டி புதுவிதமான கருவிகளை உருவாக்குறதுக்கும் அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேவையில்லாம புலம்புறதை விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்க சொல்லுங்க. தஞ்சாவூர் பக்கத்திலேயே இருந்துகிட்டு இப்படி ஒரு கும்பல் மன்னருக்கு எதிராக பேசுறது எந்த விதத்திலையும் நல்லது கிடையாது. அதனால இளவரசர் கொடுத்தாருன்னு அந்த ஊருக்கு போய் பொற்காசு கொடுக்குற வேலையெல்லாம் இதோட நிறுத்திருங்க அப்படின்னு இவங்க சொன்னதை கேட்டுட்டு கடுவன்காரி, நீங்க வேவு பார்க்குறீங்கன்றது எங்களுக்கும் புரியுதுமா, இங்க உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்கிறது இல்லைன்றது ராஜேந்திரரும் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி மன்னருக்கு எதிராகவும் தேசத்துக்கு எதிராகவும் நாங்க எதுவுமே செய்யலை, அவங்களோட பொழப்பு போயிடுன்றத நினைச்சுதான் அவங்க பயப்படுறாங்க. அதுவும் இல்லாம மன்னர் அவங்க ஊருக்கு போயும் 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்கிட்ட அந்த மக்கள் பேசும்போதே கொஞ்சம் ஆவேசமா தான் பேசினாங்க, அதுக்காக அவங்க நம்மளோட எதிரி ஆயிட மாட்டாங்கல்ல அப்படின்னு இவன் சொல்லவும், தப்பு தவறா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இது தவறான வழிக்கு போகும், அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. நிச்சயமா நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு புரியுது, அவங்க யாரும் இனிமே இப்படி பேசாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பஞ்சவன் மாதேவி, எனக்கு வேவுக்காரனா நீ இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், இங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பாம்பு நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க, அந்த கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு நீ வரணும், அங்கேருந்து நீ வரப்போ ஒரு கூடையில் மண்ணியும் அள்ளிட்டு வா, அது கோவில் கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு உதவுன்றத ராஜராஜ பெருந்தச்சன் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவார். ஒருவேளை அந்த மண் நமக்கு உபயோகப்படும்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு வேற இடத்துல வீடு கட்டி தந்து குடிபெயர செய்யணும், அதுக்கு அந்த கிராமத்து மக்கள் யார் சொன்னா இந்த வேலையை செய்வாங்கன்றத நீ கண்டுபிடிச்சிட்டு வரணும், அந்த கிராமத்து மண் வேணும் அந்த இடம் வேணும்னு நம்ம கேட்கும் போது அங்கிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வர்றது நல்லது கிடையாது, ஏன்னா கோவில் கட்ட போகிற நேரத்தில் இது ஒரு தடையாக வந்து நிற்கக்கூடாது, நீ எவ்வளோ சுமூகமாக பண்ண முடியுமோ அதுக்கான வழிகளை நீ தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு இவங்க சொல்லவும், நீங்கள் சொன்ன மாதிரியே நிச்சயமாக நான் பண்ணுறேன்னு கடுவன்காரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ஒரு சின்ன பொற்காசு மூட்டையை கடுவன்காரி கிட்ட கொடுக்குறாங்க, அதை அவன் வாங்க மறுக்கிறான். எனக்கு ஏற்கனவே ராஜேந்திரர் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும்னு உத்தரவிட்டிருக்காரு, அதே மாதிரி என்னோட செலவுக்கான காசையும் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு இவன் சொல்லவும், அடடே ராஜேந்திரர்
என்னையும் வேவு பார்க்க ஒன்று அனுப்பியிருக்காரா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு கடுவன்காரி, உங்களை வேவு பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, இதெல்லாம் அரசியலில் சகஜம்தானே. மன்னரை இளவரசன் வேவு பார்க்கறதும், இளவரசரை மன்னர் வேவு பார்க்கறதும், இதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ எப்பயும் போல ராஜேந்திரருக்கு உன்னோட ஓலைகளை அனுப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது, உங்களை மாதிரி ஒருத்தர் அரசர் பக்கத்தில் இருக்கும்போது யாருமே உங்களுக்கு தெரியாமல் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட பஞ்சவன் மாதேவி, தப்பு, இந்த மாதிரி ஒரு கர்வம் எனக்கு என்றைக்குமே இல்லை. மன்னரை யார் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நினச்சி நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது, கவலைப்பட வேண்டியதாகவும் இருக்குது. ஏன்னா மக்கள் மன்னரை சந்திக்கிறத நம்மளால் தடுக்க முடியாது. அதே சமயம் பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் நாட்டுக்குள்ளே ஊடுருவிட்டாங்கன்றதையும் மறுக்க முடியல. அவங்களை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லவும், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் உதவியாக இருக்கேன். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ராஜேந்திரர் அங்கேருந்து அனுப்புகிற 10,000 பேரில் சோழ ஒற்றர்களையும் கலந்து அனுப்ப சொல்லலாம். அவங்கள பாண்டிய ஆபத்து உதவிகள் மாதிரி பேச சொல்லி அந்த கூட்டத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். கடுவன்காரி சொன்ன யோசனை பஞ்சவன் மாதேவிக்கு ரொம்பவும் பிடிச்சி போக, கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி ஒரு 10 வேவுக்காரங்களை அந்த வீரர்களோட வர சொல்லு, ஆனால் வர 10 பேர் யாருன்னு எனக்கு முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கப்புறம் கடுவன்காரி, வேற ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பஞ்சவன் மாதேவி திருப்பியும் அந்த பொற்காசு மூட்டையை அவன்கிட்ட கொடுத்து, இது நீ செய்ய வேண்டிய வேலைக்கான முதல் தொகை அப்படின்னு சொல்லி பஞ்சவன் மாதேவி அவங்கிட்ட அந்த பொற்காசை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சவன் மாதேவியை வணங்கிட்டு அங்கிருந்து கடுவன்காரி கிளம்புறான். அதே சமயம் தஞ்சாவூரோட எல்லைக்கு கருவூர் தேவர் அவரோட சீடர்களோடு வந்து சேர்றாரு. அங்கே ஆற்றுல குளிச்சுட்டு சீடர்கள் எல்லார்கிட்டேயும், நீங்கள் ஏதாவது பழம் சாப்பிடுங்க, ஏன்னா துக்க செய்தி ஒன்று நம்மளை நோக்கி வரப்போகுது, எப்படியும் தகனம் பண்ண 2 நாள் ஆயிடும், மேற்கு பார்த்து உட்காந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் தஞ்சாவூர் ராஜபாட்டையில் ஒரு பெரிய குதிரைப்பட அவரை தாண்டி போயிட்டு இருந்தது. அப்போது செம்பியன் மாதேவி இறந்துட்டாங்கன்னு கருவூர் தேவர் அவரோட சீடர்கள் கிட்ட சொல்கிறாரு. அந்த செய்தியை கேட்ட எல்லாரும் மௌனமாக நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாகும் அடுத்த பதிவில் நாங்கள் சொல்ல, நீங்கள் கேட்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.